సహనాభవతు సహనౌ భునక్తు సహ వీర్యం కరవావహై తేజస్వినావధీనమస్తు మా విద్విషావహై. ఓం శాంతి శాంతి శాంతి. ఎల్లరికి నమస్కారం. ఏ తొండ తెలియలే దేవసింది మళ్ళీ ఇక్కడ ఎంగమ్మావిడ నేను నాలుగు 25 వర్షం సావిత్రి పౌర్ణమికి ఆరంభించి ఇన్నికి నా విడా నడిపి కొండిருக்கிறேன். சாதி இரண்டறிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெருமறியின் மேதினியில் இட்டார் வெறியோர் இடாதார் இருக்கிறத்தோ பிட்டாங்கியில் உள்ளபடி சொன்னார். ரெண்டே ரெண்டு ஜாதி தான், ஒண்ணு கொடுக்கிற ஜாதி இன்னொன்னு கொடுக்காத ஜாதி. ஐயர் முதலியார் செட்டியார் நம்ம தான் கண்டு போட்டு போயிருக்க. ரெண்டே ரெண்டு ஜாதி தான் சொன்னார். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைத்து கேடு கட்ட மாறிடரே கேளுங்கள். கூடுவிட்டு ஆவி போனவின் யாரை அனுபவிப்பார் ஆவிகால் சொன்னார். கல்யாணம் ஆனவண்ணா ஒன்றே பொன்னாட்டிக்கு பிள்ளைகளுக்கும் சொல்லி வீடு வாசல் வாங்குறோம். கிராமத்துல போய் ஒரு வீடு கட்டுறோம், ஃபார்ம் ஹவுஸ் சொல்றோம், ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம், டிவெஞ்சர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பொழுது முடிந்தா காப்பியா பாலான்னு தெரியாது. மொழிநாட்டத்திலே உயிர் பட்டா 12,000 பால் தான், உயிரோடு இருந்தா காஃபி. ஆனா இதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? மாமன் ஜெயலலிதா அவரை எடுத்து எடுத்துன்னு போனார். கட்டிக்கிற துணியை கூட உருண்டு விட்டுருவோம் கடைசியில. அன்னையாவிடும் புண்ணியம் கோடி ஆங்கோ ஏழை கழித்தறிவித்தல் சொன்னா பாரதி. ஒரு குழந்தைகள் ஒரு எழுத்து படிக்கிறதுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுத்தா அந்த குழந்தை தான் கால நின்று தான் கூட பிறந்த வாழையும் அப்பா அம்மாக்களையும் ஓல்டேஜ் ஹோம்ஸ் அனுப்பாம பாதுகாக்க முடியும் அப்படின்னு நினைச்சது. ஆனா இப்ப நிறைய பேர் எல்லாம் ஓல்டேஜ் ஹோம் தான் அனுப்பிச்சுட்டு இருக்கான். படிப்பு கல்வி அறிந்தாலும் தான் பெரிய சிறந்ததாருன்னு சொன்னான். எங்க அம்மா அதை தான் ஃபாலோ பண்ணேன். அதுதான் எனக்கு பெருமையா இருக்கு. இன்னைக்கு அவங்க முன்னாடி நிக்கிறேன்னா எங்க அப்பா அவங்க தான், எங்க அம்மாவோட சாக்ரிஃபைஸ். ஒரு சாஸ்திரிகள் குடும்பத்தை பிறந்தவன் எங்க அம்மா. அந்த காலத்துல சாஸ்திரிகள்லாம் எதிர்காமி கேட்பிருப்போம் ஜாஸ்தியா இருக்கும் பிராமண சமூகத்திலேயே. அவன பசங்களாம் படிக்க வைப்பான். எங்க மாமா எல்லாம் பத்தாம் ஒருத்தர் ஜுவாலஜி ப்ரொஃபசர், இன்னொருத்தர் நேஷனல் காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபசர் குஞ்சிதபாதன் பேரு. அடுத்த வரை 3 ஆம்பளை பசங்க படிக்க வச்சார். ஆனா பெண் குழந்தைகள் எல்லாம் உடனே உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்ன ஆச்சு, எங்க அம்மா 7வது தான் படிச்சா, எங்க அம்மா உடனே கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டா SSC. எங்க அப்பா SSC பாஸ் பண்ணல. எங்க அப்பா ஆனா வெளியில சாஸ்திரியா இல்லாம வெளியில இருந்து ஒரு வேலை பார்க்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். எங்க அம்மா மெட்ராஸ்ல இருந்து மாமல்லத்துல ராஜா ஸ்ட்ரீட் அகஸ்தர் கோயில் இருக்க அந்த தேவி தியேட்டர் அவருடைய கோயில் இது. அந்த கோயில் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல எங்களுக்கு ஒரு வாடகை, ஒரு 20 ரூபா வாடகை, 40 ரூபா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ். அதுல எங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட இருந்தோம். ஃபேமிலி பிளானிங்ல இப்பதான் சொல்றோம் குடும்பத்துக்கு ஒருத்தர் போறோம் ரெண்டு பேர் போறதுல அப்படி எங்க அப்பா அம்மா தெரியல. அப்படியே 5 குழந்தைகள் ஆயிடுச்சு. எல்லாரும் பால் கடை வாங்குவோம், பொசிஷன் சொல்ல கடை வாங்குவாங்க. டாக்டர் கிட்ட கடை வச்ச ஃபேமிலி நாங்க ஒரு ஃபேமிலி தான். எங்க வீட்டுக்கு எதிர்க்கே டாக்டர் SCD சாரின் இருந்தார். உடம்பு சரியில்லை உடனே அங்க போயிடுவா, எல்லாரும் கூடி மட்டும் அவர் சாம்பிள்ஸ் கொடுத்து விட்டுருவார். அப்படியே ஏதாவது மருந்து எடுத்து கொடுத்தாருன்னா ஒரு பில் அனுப்புவார். அதை 8 மாசம் 8 இன்ஸ்டால்மெண்ட்ல அடிப்போம். நாங்க வாழ்க்கையே ஒரு சவாலா இருந்தது எங்க அம்மாக்கு. எங்க அம்மா என்னோட எதிர்க்க இருக்கிற இந்த அகஸ்தியர் கோயில போய் நான் மணிக்கு எது குளிச்சுட்டு அந்த மணிக்கு எல்லா சங்கங்களையும் கோலம் போட்டு வருவா. கோயில் வாசல தெருவில் கூட கோலம் போடுவான். அதோடு மட்டும் இல்லாம அந்த கோயில இருக்கிற பெரிய நல்ல நவராத்திரி மாதிரி விசேஷங்கள்லாம் பெரிய பூஜை நடக்கிறச்சு அந்த மகா தீபம் நடந்ததுக்கு முன்னாடி அம்மாவை பாட சொல்லுவாங்க. சிதம்பரம் கோயில் எல்லாம் ஓது வாருங்கிற பாடுவான். அந்த மாதிரி எங்க அம்மா பாட்டை பாங்கன்னு பாட்டு பாட சொல்லுவான். பாட்டு பாட்டுக்கு அப்புறம் தான் அந்த தீபாவளி நடக்கும். அங்க சிவகாம சுந்தரி சுந்தரேஸ்வரன் சிவன் பார்வதி சன்னதி இருந்தது. மெல்லிக்க மெல்லிக்கமே எங்க அம்மா அங்க போய் உட்காந்து ஆளுமே அப்படி அழுதுன்னு இருப்பான்.
ஏன்னா இது எங்க புரிய வேலை என்ன எங்க அம்மா எழுதிட்டுக்கா எதுக்குன்னு புரியவே இல்லை. சரி அப்படியே ஓடிட்டே இருக்குது. ஒரு வேளை சாப்பிடறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பால் வாங்கிறது படம் இருக்காது. இந்த செட்டியார் கடை பக்கத்தில் ஐயர் கடை தயிர் வாங்கிட்டு விலைக்கு, அது புளிச்ச வழியும் இல்லை. அதுல இருந்து எலுமிச்சம்பழம் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரியா செட் பண்ணி கொடுப்பேன் எங்க அம்மா. எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு எங்க அம்மா நான் கண்ணால பாத்திருக்கேன் கஷ்டப்படுறது. குழந்தைகள் எப்படியாவது படிக்க வைக்கணும், எப்படியாவது குழந்தைகள் இது பண்ணணும். அந்த குழந்தை அம்மாட்ட போய் வேண்டிப்பாளாம். பத்தாவது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிஎம் கே கோவிந்தராஜ் செட்டியாருன்னு தேவி தேட்டர் ஓனர் செத்து போய் 25 வருஷம் ஆயிடுச்சு. அவர் டெய்லி கோயிலுக்கு வருவார். அவர்கிட்ட வாழ்ப்பு வாங்கிட்டு வெளியில் நின்று இருப்பேன். அவர் போய் சுத்திட்டு வந்து ரெண்டு வாழ்ப்பத்தை கொடுத்துட்டு போவார்கிட்ட. தட் இஸ் ஹவ் மை ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ரெகுலராக கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன். பத்தாவது முடிச்ச உடனே எனக்கு வேலை கொடுக்குறேன் வான் சொல்லி அழைச்சு போய் பெரிய ஃபுல் பேண்ட் போட்டுக்குமான் சொல்லி அழைச்சு போய் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார் அவங்க ஆஃபீஸில் மின் ஸ்ட்ரீட்ல. அது ஒரு பியூர் வேலை. அங்கே ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வருவோம். அவங்க காப்பி டீ வெத்தலை பாக்கி இதெல்லாம் வாங்கிட்டு கொடுக்கணும். அவங்க கொடுத்த ஒரு பில் எடுத்தா வண்டிக்கு போட மாதிரி அதெல்லாம் எடுத்து போய் கொண்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரணும். லெட்டர்ஸாக வந்தால் இன்வால் அவுட் வண்டி எழுதணும். இந்த மாதிரியான ஒரு பியூர் வேலை. ஆனால் அவர் என்ன நினைச்சார், எனக்கு சம்பளம் கொடுக்கல. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சமையல் கடை கொடுத்து அடுத்தது அக்கௌண்டன்ட் ஆனே கேஷ் புக் எல்லாம் எழுத ஆரம்பிச்சு அப்புறம் டைப் அடிக்க ஆரம்பித்தேன். படிக்க வச்சாரு. முதல் வருஷம் எஸ்எஸ்சி நிறைய மார்க் வாங்கி கிடைக்கல. 25 ரூபா அப்ளிகேஷன் பிடிக்கல. அந்த வருஷம் கிடைக்கல. பண்ணார் பிரசிடென்சி காலேஜில் கெமிஸ்ட்ரி சேர்ந்துட்டான் பிஎஸ்சி. அடுத்த வருஷம் இவனுக்கு ஒரு சம்பளம் வந்து கடைசாரி கடைக்கு அப்ளை பண்ணல அப்படின்னு. எங்கள் அப்பா நம்ம கடை எங்கள் போய் போன வருஷம் வாங்கின கடையில நான் 25 ரூபா அடைக்கல. உனக்கு பாமன் எல்லாம் கிடைக்காது அந்த காலத்தில், அதனால உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதை 25 ரூபா தரமாட்டேன் வேணாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு லாஸ்ட் டேட். நான் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கேன், சிஏ படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் செட்டியார் ஆடிட்டு இருந்தேன். அடுத்தது அங்கே வந்தா 11 o'clock என் ஆஃபீஸ்க்கு. எங்கிட்ட பணம் கிடையாது. இந்த தேவி கட்ட கேஷியர் ஒருத்தர் மீனாட்சி சுந்தரன், அவங்ககிட்ட ஒரு 25 ரூபா பணம் வாங்கி கார்பரேஷன் பேங்க் பிரான்ச் எடுத்துதாங்க. அதில் பேர் வாங்கி அவங்க அப்ளிகேஷன் செலவு பண்ணி கொடுத்தோம். அந்த வருஷம் 8 பேரை செலக்ட் பண்ண கலைஞர் அவங்க கவர்மெண்ட்ல. அது 8 பேரில் இவங்க ஒரு ஒரு சீட் ஒன்று கிடைச்சி. அதோடு மட்டும் இல்லை, மூணு வருஷத்துக்கு அப்புறம் நேஷனல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அந்த இந்த பணத்தை செட்டியார் கொடுத்த பணத்தை கொண்டு ஃபீஸை கட்டிட்டு அந்த படத்தை குடும்பம் நடத்த ஆரம்பிச்சோம். குடும்பம் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை சாப்பிட ஆரம்பிச்சோம். அது மாதிரி ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய கஷ்டமே அனுபவிச்சு ஆரம்பிச்சு. இவனுக்கு போய் இவனுக்கு பணம் கட்ட ஒரு அட்மிஷன் கிடைச்ச பணம் கட்டுறது போய் செட்டியாட்டு பண்ணி வழி போனேன். அந்த செட்டியாருடைய டாக்டர் தான் சனியில் அவங்க வந்திருக்காங்க. விமலா பொது சுவாமி அவருக்கு அவர் என்ன சொன்னார், உனக்கு எதனால அவனுக்கு அட்மிஷன் கிடைச்சி தெரியுமாடா அவனுக்கு, என் பேரை கூட எழுதினா அவனுக்கு வெளியே கிடைக்கல, உனக்கு அடுத்தது ஏன் தெரியுமான்னு கேட்டார். என் தம்பி தான் நிறைய மார்க் வாங்கியிருந்தேன், ஃபர்ஸ்ட் வந்து அதான் கிடைச்சிட்டு இருந்தோம். அப்பதான் அவர் சொன்னார், இல்லை அதனால கிடைக்கல, உங்க அம்மா அகத்தூர் கோயில்ல சர்வீஸ் ஒன்று விடாம கோலம் போட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா, அந்த பகவானோட அனுகிரகம் தான் உனக்கு இது கிடைச்சது. இல்லைன்னா உனக்கு கிடைச்சிருக்காது. அன்னைக்குதான் எனக்கே புத்தி வந்தது, உன் அம்மா அழுதுன்னு இருக்கதா, இதுக்காக எங்களுக்காக தான் போல் இருக்கு. ஒரு அந்த அளவில் ஒரு ஆன்மீகத்தை பற்றி கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறதா தெரிஞ்சு அந்த செட்டியார் மகானுபாவம் எந்த ஒரு மகானுபாவம் அவரால் தான் வந்தது. அன்னைக்கு குடும்பத்துக்கு விளக்கேற்ற வச்ச பெருமை அவரே சாரும். அவர் வேற ஒரு புத்தகத்தை 2005 முரளிசரோட அண்ணா என் ராம் வச்சு நான் ரிலீஸ் பண்ணேன். 2005 வாணி மகால். இப்போ இன்னைக்கு அம்மாவுக்கு 25 வருஷம் ஆயிடுத்து. அம்மா நான் ரொம்ப ஒரு சந்தோஷமா அம்மா ஒரு 25வது வருஷத்தை நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ரெண்டே ரெண்டு அனுபவம் உங்களுக்கு சொல்லணும். அதாவது பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுங்கிறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். 8வது படிச்சுட்டு 7வது 8வதோ ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல வெளியில வந்து வண்டியில வந்து இந்த மாங்காய் பத்தை பட்டாணி வெங்கெல்லாம் வித்துட்டு இருப்பான். அவங்க ஒரு கூட்டமே இருக்கும், 9 லிருந்து 10 வருஷம். அந்த மாங்காய் பத்தை பார்த்தா மசாலாவோட ஒண்ணு மசாலா இல்லாம வேற ஒண்ணு. இந்த ஒட்டுமாங்க ரொம்ப அழகா இருக்கும், அது ரொம்ப சவாலா எனக்கு சாப்பிடணும்னு.
ஆனா கையில காசு இல்லையா, என்ன பண்றது தெரியலையே. அம்மா என்ன பண்ணுவோம், அது ரெண்டு உண்டி இருக்கும் மண்ணில் பண்ணுங்க உண்டி, ரெண்டாம் நாள் எங்க பண்ண பண்ண காசெல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் அது போட்டு சேமித்து வச்சிருப்பான். அவரு பழைய பீர்வல் உள்ள இருப்பாரு. ஒரு நாள் எங்க அம்மா குளிக்க போயிருந்தேன், விடுகிட அதுல எட்டெல்லாம் எடுத்து எல்லாம் பிளான் பண்ணி இந்த வார்கள் தொடக்கத்துல இருக்க குச்சி எடுத்து நோண்டி ரெண்டு நாளா எடுத்துட்டேன். இந்த பீரோ தொடக்க போது சத்தம் பழைய காலத்து பீரோ டேன் சத்தம் போடு, உண்ணியை குளிக்க சத்தம் வேறு, அது எப்படி சப்படியோ மேனேஜ் பண்ணி எடுத்துட்டேன். எங்க அம்மா தெரியாது எப்படி நீ போய் வாங்க வந்து சாப்பிட்ட பிளான் பண்ணி பெரிய போய் உட்காந்து எடுத்து போய் எங்க அம்மா குளிச்சுட்டு வந்து சாப்பிட கூப்பிட்டா, ஏன்னா பீரோ தொடக்க சத்தம் கேட்டுது பீரோ தொடங்கியா, அப்ப கொஞ்சம் வாய்ப்பு ஒன்றும் பதில் சொல்ல உண்டியில காசு எட்டியா உண்டி குளிக்க சத்தம் கேட்டுது. அப்ப சரி மாட்டின்ட்டேன், இனிமே போய் சொல்ல பையில பார்த்தா மாட்டின்ட்டுருவேன், உண்மையை சொல்லிட்டேன். ஆமாம்மா காசு எட்டு எவ்வளோ எடுத்தாரு எங்க அம்மா 100 ரூபா கொடுத்தா ரெண்டு பசங்களா 100 ரூபா வாங்கிட்டு போனோம். பாலாஜி எக்ஸ்பிரஸ் 4 மணிக்கு 7 மணிக்கு போவார். தர்ம தரிசனம் உண்டு திருப்பதியில் நின்றுட்டு சாட்டர்டே வெள்ளிக்கு வராத்தே சாட்டர்டே ஃபுல்லா இருந்துட்டேன். சண்டே காலம்பேர சொல்றான், இல்ல இல்ல நீ பிரசிடன்ட் வரா, நாளைக்கு தர்ம தரிசனமே கிடையாது, மண்டே மாறி தான் சொல்லிட்டேன். ஐயோ என்ன பண்றது, மண்டே ஸ்கூலுக்கு போனவே 4 மணிக்கு வர தெரியல சொல்லிட்டு பரவாயில்ல பாதியை வெயிட் பண்ணிட்டு 3 பேர் வந்துட்டோம். மற்ற கோயிலுக்கெல்லாம் போனா எங்க தீபதி கங்கோ கொண்டு கொடுக்கலாம், திருப்பதி போனா லட்டு நேட்டப்பா ரொம்ப சாமர்த்தியமா தேவி நந்தா ரொம்ப அறிவாளி நினைச்சுட்டு சாத்தாப்பால் ஆளுக்கு ஒரு லட்டு வாங்கிட்டு ஒரு ப்ரௌன் கலர்ல போட்டு கொண்டு கொடுத்தேன், அன்னைக்குதான் வாங்கினேன் செருப்படி எங்க அம்மாட்டு. இதெல்லாம் இப்படி ஒரு பெயில் சொல்றேன், சுவாமி தரிசனம் கிடைக்கவே இருந்தா திருப்பதி தரிசனம் அவனை ஈஸியா கிடைக்காதுரா பாவா, அவளை ஈஸியா அவனுக்கு குத்துரு பாத்துட மாட்டேன். எதுக்கு இப்படி போய் சொல்றேன், போய் கிடைக்கலமா இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அது ரெண்டாவது பிச்சு ஐ நாட் ஏபிள் டு ஃபர்கெட் அப்படின்னு 68 கோல் எதுக்கு சொல்றேன், ஒரு பெண் குழந்தையில வளர்க்குற மாதிரி எங்களை எங்க அம்மா எங்களை வளர்த்தா, எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்கணும்னா திருமணத்தை கூட கொண்டு அடைய வச்சிருவான் ஒரு வேளை சாப்பிடறது. என்னமா மஞ்சள் கட்டிட்டு கேட்டா சும்மா அது வந்து என்ன அடிக்க கொடுத்துருக்கேன் போய் சொல்லுவான். பசங்க பார்த்தா ராஜராஜ செஞ்சு சொல்ற இது இந்த அடமானத்தை ரசிப்பு. நான் எதுக்கு இதெல்லாம் உங்களை சொல்றேன்னா, எங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க கொடுத்து அன்னைக்கு நாங்க 5 பேர் நல்லா இருக்கோம், 2 தங்கைகள் இருக்கு, ஒத்தி 3 நட்சத்திரம் என்னதுக்கு இருக்கு அது 10 நட்சத்திரம். இந்த வெங்கட்ராமையில ஒரு அட்டிகேட் இருக்க அவர் பொழுது விட்டு பண்ண நாங்கள் ஜாப் டேபிங் பண்ணிட்டு இருக்கோம் வெங்கடேஷ் ஸ்டேட்ல ஹைகோர்ட் போட்டு சாவித்ரி அப்படி போட்டு ஒரு 50 ரூபாய் போட்டு போவேன், அப்படி கோயில் சுற்றி அவர் போட்டு போவேன் டெய்லி ஒரு 50 கோர்ட் இருக்கிற அடிக்கலாம் 50 ரூபா கொடுத்தேன். நாங்கள் டைம் அடிச்சு நாங்கள் மந்த் எண்டில் அதெல்லாம் பிடிச்சி எவ்வளோ இருக்கா எவ்வளோ கொடுத்தோம் சொல்லி அதை கனெக்ட் பண்ணி அப்படியே எங்கள் பணம் கொடுப்பேன். அது மாதிரி அட்வான்ஸாக கொடுத்துருந்தேன்னா ஒரு பெரிய குடும்பம் நீ கஷ்டப்படுறது உழைக்கிற குடும்பம் இதை உங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வி வெங்கட்ராமன் நடு கட்டி கோபோ அவளுக்கு பெண்கள் வந்திருக்காங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நாங்க எல்லாரும் 5-7 பேர் நாங்க சுகமா இருக்கோம் நல்லா செட்டில் தான். ஆனா எங்க அம்மாவை நாங்க 55 வயசுல இழந்துட்டோம், பெரிய கட்டி இருந்தது டியூமர் இருந்தது. அப்ப என்ன சொன்னாங்க டாக்டர் வந்து இது ஆபரேட் பண்ண முடியாது உங்களுக்கு வசதி இல்ல பெயின் கில்லர் கொடுத்து அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவை நாங்க எழுந்துட்டோம். அதனால அவங்க நிலமையில இந்த சாவித்ரி ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சேன் 1992 ஃபார்மர் டிஜிபி வி எஸ் ரவி இங்க வந்து ஹைதராபாத்ல எஸ்எம் மாதவி அவர் தான் அவருக்கு இனாகரேஷன், அவர் ஒன் ஆஃப் தி சீஃப் கெஸ்ட். ஹைதராபாத்ல சுதாரி விநாத கச்சேரி வச்சோம் 1992. ஸோ அந்த அதுக்கப்புறம் இப்போ 25வது வருஷம் இப்போ நான் இங்க செலிப்ரேட் பண்றேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க இவ்வளவு பேர் திரளா வந்து நீங்க இங்க வந்தது நான் ஆதரிச்சதுல நான் உங்களுக்கு நன்றி கடன் பண்ணிட்டேன். முரளி சார்ட்டு போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பெரிய கிரௌடு வச்சு எனக்கு முதலீக்க முடியும் இல்லை படணும் அப்படின்னு சொன்னேன். இனிப்பா நீ இவ்வளவு சொன்னேன் நான் வரமாட்டேன் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அவருடைய பெரிய நிறைய கூட மாதிரி உடனே சரி ஒத்துட்டாரு.
அவரை வந்து வரியா வரியா என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் வி வி சுந்தரம் அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து கலைத்துறையில அவர் தெரியாமல் இருக்க முடியாது, அவ்வளவு நல்ல படிகளே வந்து கேவில் இல்லையே. மெட்ராஸ் வந்து அவருடைய கம்ப்ளீட் கல்ச்சரல் ஆக்டிவிட்டி அது அவரை கூப்பிட்டேன். அவர் நான் ரமாத் வம்சன் வந்துடுறேன் அப்படின்ட்டு மகேஷ் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். என்னுடைய கிளாஸ்மேட்டு ஃபாதர் பிரின்சிபல் வைஷ்ணவ காலேஜ். நான் இல்லாம ஃபங்க்ஷன் நான் வரேன்டா, அதான் இவன் பண்ண போறேன், நான் வரேன் நான் எண்ணிக்கை சொல்லு அப்படின்னா வரேன் அப்படின்னு வந்துட்டேன். விசாகாகரி அவர்கள் என்ன அம்மாவுக்கு பண்றேன்னு சொன்னேன், உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான் எனக்கு போறேன், எனக்கு பணம் நான் ஒண்ணும் வாங்கிக்க மாட்டேன். வெளியே நிறையும் நான் வந்து உடனே வந்து நான் மாத்திரம் தேவா போவா அந்த டாபிக்லாம் நான் சங்கீதம் பண்ணி அதை பண்றேன்னு சொல்லி இந்த வாங்கிக்க வந்து இங்க வந்திருக்கா. அவளே அவர்களையும் நான் தெரிய வருகிறேன் என்று பெருமையை கொள்கிறேன். அவரோட ஃப்ரெண்டு அவங்க தான் சேர்ந்து இந்த புத்தகத்தை வந்து கிருஷ்ண பிரேமி அவர்கள் பெரிய ஐகானிக் தமிழ் ஆஃப் இந்தியான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் தமிழில். அந்த புத்தகத்தை ரொம்ப அழகா இவா ரெண்டு பேரும் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எங்க டைம் எடுத்தோ தெரியல. விசாக்கா அங்கங்க எங்க வரமாட்டேங்கிறா அங்க வரமாட்டேங்கிறான்னு ஒரே கம்ப்ளைண்ட், அவ்வளவு பிஸியா இருக்காங்க. இதனால இந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி ரெண்டு பேரும் அதை விஷயம் இஷ்யூ பண்ண முடியுமா, நீங்க இங்க ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டான். நான் சொன்னேன் அதான் மெயின் ஃபங்க்ஷனை வச்சுக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன், நான் ரிலீஸ் பண்ணித்தரேன், இது எனக்கு ஒரு பெரிய பாஜியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நானே வாலண்டியர் பண்ணிட்டேன். ஸோ அந்த புத்தகம் ரிலீஸ் ஆகுது. இந்த புரளியோட சார் அவருடைய கைகளால் இன்னைக்கு அது ரிலீஸ் ஆக போகிறது, அது எனக்கு ரொம்ப பெருமை. அதில் உங்களை எல்லோரும் இன்றைக்கி எல்லாம் இருந்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜேடி அவர்களை வந்து எனக்கு கடந்த ஒரு 6 வருட காலமாக தெரியும். பரிச்சயம் எப்படி ஏற்பட்டதுனாக்க, நான் அப்போ அமெரிக்காவில் இருக்கும்போது எதேச்சியாக ஒரு டிவி ப்ரோக்ராம் வந்து பார்த்தேன், விஜய் டிவின்னு இருக்கிறேன். அதில் கல்யாண மாலை அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் வந்து அவர் நடுவராக இருந்தார். பேசினார், நகைச்சுவையாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கருத்தாழத்தோடு பேசுறதுக்கும் இருக்கா. ஆனா கருத்தாழத்தை வந்து நகைச்சுவையோடும் மனசுல பண்ற மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் வந்து அன்றைக்கு நான் ஜேபிட்டு நான் பார்த்தேன். ரொம்ப அழகா யதார்த்தமா எப்படி இந்த வாழ்க்கையில எப்படி ஒரு இல்லங்கிறத நடத்துறதுக்கு எது தேவை, எது அவசியம், எது அனாவசியம். அவர் சொன்ன ஒண்ணு எனக்கு மனசுல ரொம்ப பதிச்சது என்னன்னா, 6 வயசு 7 வயசுல நமக்கு என்ன தேவைப்படுறது, எது அத்தியாவசியம் நினைக்கிறோமோ அது 15 வயசுல அதுக்கு தேவையில்லை, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. 15 வயசுல என்ன நினைக்கிறோமோ அது 25 வயசுல நமக்கு தேவையில்லை. இந்த 25-30 வயசுல நமக்கு எதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோமோ அதுக்கு ரெலவென்ஸே இருக்காது 45-50 வயசுல. அப்படி இருக்கும் பொழுதும் இல்லறம் என்று ஒன்றை எடுத்துக்கொள்ளும் பொழுது எது முக்கியங்கிறத பத்தி ரொம்ப அழகா பேசினார் அவர். அன்னைக்கு எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. நான் யுஎஸ்ல இருந்து நான் விஜய் டிவியை கூப்பிட்டேன். கூப்பிட்டு யார் இந்த ஜெயபாலசுப்ரமணியம் யாரு கேட்டேன், அவர் டெலிஃபோன் நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவரை கூப்பிட்டு, அவர் யாருன்னு தெரியாத ஒரு ஆடிட்டர் அப்படின்னு சொன்னால் அவர் கூப்பிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். இப்படி தான் எங்களுடைய இது ஆரம்பிச்சது. அப்புறம் நான் மெட்ராஸ்க்கு வந்த அப்புறமா வந்திருக்கும் பொழுது அவர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு எனக்கு கிடைக்கல. அப்பப்போ எங்கே இருக்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்கா, இவர் தான் ஜேபி அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பேச்சிலிருந்து ஒன்றே ஒன்று தெரிஞ்சு, நீங்களே இப்போ வந்து நீங்கள் அவருடைய முதல்ல இந்த வரவேற்புரையை கேட்டபோதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆத்மார்த்தமாக மனசில் இருக்கிறத தான் உணர்ந்ததை மிகைப்படுத்தாமல் அதே சமயம் அது வந்து நம்முடைய நெஞ்ச போய் தடுற மாதிரி பேசக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உடையவர் அவர். ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையில் வந்து சில பேர் வந்து வசதியான குடும்பத்துல பிறந்து அந்த வசதியை வைத்துக் கொண்டு மேலும் மேல வந்திருக்காங்க. ஒன்றுமே இல்லாம இருந்த ஒரு குடும்பத்துல சிரமப்பட்டு வந்த பொழுதோ வயசாகும் போது சில இது வரும், சில குணங்கள் வரும். இல்லைன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பிட்டர்னஸ் இருந்தாலும் வரும், இல்லைனாக்க ஒரு இன்செக்யூரிட்டி வரும். ஆனா அவருக்கு அந்த பிட்டர்னஸும் கிடையாது, இந்த இன்செக்யூரிட்டியும் கிடையாது. அவர் சொன்னது எனக்கு முதல்ல அவர் சந்திச்ச போது ஒன்னே ஒன்று சொன்னார், இந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், எடுத்து நான் போறேன், அதனால நல்ல காரியத்துக்கு நான் செலவழிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார்.
வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம கொடுத்தோம். அது நான் நிதர்சனமாக நான் பார்த்தேன். அவருடைய பேர் வெளிவந்தது வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பேப்பரில் பார்த்துருந்தாங்க. ஆனால் அவர் பண்றது வந்து யாரே ஒருத்தர் பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தா கூட நிலைமை பார்த்து கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி கொடுத்தோம். அந்த மாதிரி ஒரு மனசு, அந்த மனசு வந்ததுக்கு காரணம் அவருக்கு எவ்வளவு நம்ம பெருமை கொடுத்தாலும் நம்ம பெற்றோர்கள் செய்த புண்ணியம் தான் சொல்றோம். அந்த புண்ணியம் அந்த விதத்துல இந்த ஒரு 4-5 வருஷமாக நான் அவரோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் மூலமாக பல விஷயங்களை நான் தெரிஞ்சுங்க. நம்ம வி டேக் இட் ஃபார் கிராண்டட் எ லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப். ஆனால் எவ்வளவு தூரம் அதுக்காக ஒருத்தரும் சிரமப்படுறா, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு வருதுங்கிறது வந்து அவர் கூட பழகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கு இந்த அவருடைய தாயாரை பத்தி சொல்லும்போது சொன்னார் எவ்வளவு சிரமமான காலத்தில் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு இந்தியா வந்து முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்க நம்முடைய பெண்மணிகளுடைய ஒரு பங்குங்கிறது ஒரு பெரிய பங்கு. சாவித்திரி அவர்கள் அவருடைய தாயாரை பத்தி பேசுகிறோம். அத மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் எண்ணற்ற சாவித்திரிகள் தன்னலம் கருதாது, தன்னை பத்தி கவலைப்படாம அடுத்த சந்ததியை உருவாக்கணுங்கிறதுல வந்து முழு மூச்சாக தன்னை அர்ப்பணம் பண்ணி கொண்டு தனக்கு மருத்துவத்துக்கு செலவு இருக்கோ இல்லையோ குழந்தைகளுக்கு இருக்கணுங்கிற மாதிரி படிக்க வைக்கணுங்கிறதுல குறிக்கோளா இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வந்து நம்முடைய சமுதாயங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது முக்கியமான காரணம் தான். செல்வத்துள் செல்வம் செடி செல்வம்னு சொல்லுவாங்க. செல்வத்துள் செல்வம் செடி செல்வம் அல்ல, செல்வத்துள் செல்வம் மக்கள் செல்வம். நன்மக்களை உண்டாக்கின அவருடைய தாயார் வந்து பெரிய பாக்கியசாலி. எவ்வளவு லட்சக்கணக்கான பணங்கள் இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான பணம் இருந்தா கூட அந்த ஒரு நன்மக்களை உண்டாக்கின அந்த ஒரு செல்வத்துக்கு ஈடாகாது. அப்பேற்பட்ட ஒரு பெருந்தகையார் அப்படின்னு சொல்றோம். அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு 25வது நினைவு நாள் நம்ம கொண்டாடுறோம். ரொம்ப அப்ராப்ரியேட்னாக்க தைகானிக் விமன் அப்படிங்கிறது. ஏன்னா புராண நான் அந்த புஸ்தகத்தை ஃபுல்லாக படித்தேன் தான் உட்காந்து. அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நான் படித்தேன், ஒரே மூச்சில் படித்தேன் தான் நான் சொல்லலை. ஒரு புராண காலத்தில் இருந்த பெண்கள்லேருந்து இந்த காலத்தில் 17th century, 18th century வரைக்கும் உண்டாத பெண்களை பற்றி 103 பேர் பற்றி எழுதியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஒரு பிங்களா அப்படிங்கிற ஒரு 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 பெண்மணி ஒரு விலை மாகுவாக இருந்தவர் எப்படி இறைவனை அடைந்தார். 1.5 பக்கம்தான். ஆனால் நீங்கள் படித்தாக்க அண்ணா அவர்கள் பிரேமி அவர்கள் சொல்றதை கேட்கணும் அந்த கதைகளை. அதான் அந்த உணர்ச்சியை அப்படியே அதுவும் ஒரு பிற பாஷையில் ஆங்கிலத்தில் கொண்டு வர முடியும்னாக்க இவன் 2 பேரும் பண்ணியிருக்கிறது நம்ம ரொம்ப. அதை படித்தாக்க நம்முடைய சொசைட்டி நம்முடைய சமுதாயம் எந்த அளவு ஒரு பெண் இயக்கத்துக்கும் பெண்மைக்கும் ஒரு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரியும். நம்ம ஒரு கல்ச்சர்ல தான் ஒரு ஹெரிட்டேஜில் தான் சக்தி இல்லைன்னா சிவன் இல்லைன்னு சொல்லணும். நம்முடைய இலக்கியத்தில் நம்முடைய ஹெரிட்டேஜில் தான் அர்த்த நாரியா இருக்கார். பாதி ஒரு மனுஷனுக்கு பாதி வந்து ஒரு பெண்பாகுது. நம்முடைய சொசைட்டியில தான் ஒரு மேட்ரிலினியர் சொசைட்டின்னு சொல்லி கேரளாவில் இருந்திருக்கு. அப்படி பார்த்தாலே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பெண்மணிக்கு கொடுத்த ஒரு ஒரு தனி பெருமை, ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு, ஓகே, அதை வந்து இழந்து விட்டோமா என்று நினைக்க வேண்டாம். ஓகே, ஒரு காலகட்டத்தில் அங்கே கொஞ்சம் சிதிலம் அடைந்திருந்தாலும் அது பூரணமாக நம்முடன் இருக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த விதத்தில் இந்த ஐகானிக் உமன் அப்படிங்கிற அந்த புஸ்தகம் வந்து ரொம்ப ஒரு சிறந்த புஸ்தகம், ஒரு சரியான தருணத்தில் வந்திருக்கிறது. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி அதில் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். இதை வெளியிட்ட ஸ்ரீமதி விசாகாகரியை பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆதர்ஷ பெண்மணி என்றால் அது அவர்கள் நான் சந்தேகப்படுகிறேன். வாயால வந்து நம்முடைய பண்பாடுகளை பத்தி கலாச்சாரங்களை பத்தி பேசலாம், அதை போற்றுவதற்கு
அதை வழிவகுக்கிறதுக்கு ஒரு செக் புக் எடுத்து செக் கூட எழுதி பணம் எழுதி கொடுத்துடலாம். வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால். அது பண்றதுக்கு எஞ்சில் ஒரு உறுதி வேண்டும், ஒரு நீதி திறமையும் வேண்டும். அந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு பெண்மணி நினைக்க வாய்க்கு வாய் அண்ணா அவர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா கிருஷ்ணபிரிய அவர்களுடைய அந்த பக்தி மார்க்கத்துல தன்னை அப்படியே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு ஒரு பெண்மணி அவர்கள். அவர்களால எத்தனையோ ஆயிரக்கணக்கான உபன்யாசம் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்துல கவர்ச்சியாக பேசக்கூடியவர்கள், ஆழ்ந்த ஞானம் உண்டானவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்றைக்கு வந்து ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு வந்திருக்கு. அதுல சங்கீதத்தை இழைத்து கொண்டு அவர்களை கொண்டு வர முடியும் என்று நிரூபித்து நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒரு அஸ்திவாரம், ஒரு ஆணிவேர் கொடுத்த ஒரு பெண்மணி என்றால் விசாகா கலீன். அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை திரு முரளி அவர்கள் வெளியிட்டு இன்றைக்கு ஜேபி மற்றவர்கள் பெற்றுக்கொண்டது வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் மறைந்து போன சாவித்திரி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுதும் இந்த சமுதாயம் இந்த மாதிரி சாவித்திரிகளை கொள்வதற்கு எப்பேற்பட்ட பாக்கியம் என்று நினைக்கிறோம். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு விசாகாக நம்முடன் இருப்பதும் நான் செய்த ஒரு தருணத்தில் என்னை கலந்து கொண்டு சில வார்த்தைகள் பேச சொன்னதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏடி என்று ரொம்ப கரெக்டா சொன்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு அடுத்தாப்பல் ஏதேனும் உங்க ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவலை பத்தி பேசணும் அப்படின்னாக்க தனியே ஒரு விழா எடுக்கிறேன், அது நானே செலவழிக்கிறேன். நீங்க ஒண்ணு செலவழிக்கணும்னா அவங்க முன்னாடி எதுக்கு சொல்றேன்னாக்க அவர் பேச்ச மாத்த மாட்டார். இருந்தாலும் ஒரு ஊர்ஜிதத்துக்கு உங்க முன்னால நான் அதை சொல்லிடுறேன். பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு தனியே பண்ணிடுறேன். ஜனங்கள் எல்லாரும் விசாகா கரியோட உபன்யாசத்தை கேட்க வந்திருப்பாள். உங்களுடைய பேச்ச கேட்க வரலங்கிறத கொஞ்சம் மறைமுகமா என்கிட்ட அவர் சொன்னாருங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் வரும், அது தனியே ஒரு விழா எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சுருக்கமா பேசுவோன்னு அவர் முதல்ல எங்களுக்கு சொல்லிட்டார். அதனால நான் சுருக்கமா பேசி அவருடைய உரையை குறித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த அரங்கம் நண்பர்களே, இது சாதாரண மியூசிக் அகாடமியின் அரங்கமாக இருந்தது. சென்ற அரை மணி நேரத்திலே ஜே பி பேசி முடித்த பிறகு இது அன்னையர் அரங்கமாக மாறிவிட்டது. எனவே நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய அன்னையினுடைய கவிதையை சாவித்ரி அம்மாளுடைய திருப்பாதங்களிலே சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அந்த கவிதை நினைவுக்கு வருகிறது. அது கவிதை என்பது மொழியினுடைய நாகரிகமான வடிவம். எனவே அதை சொல்லலாம். கருவை சுமந்து கணந்தொரும் கணந்தொரும் உறவை நினைத்தே ஒன்று இருந்ததனால் என்றோ மாதம் கொடுத்த மணிமயிற்று நோவெல்லாம் காத வழியோட காத்திருந்தாய் நோத்திருந்தாய். ஜீவ அணுவொன்றின் சித்து விளையாட்டை காதலிருந்தே கண்டு கழித்திருந்தாய். ஒவ்வொரு தாய்மார்களும் பண்றதுதான். சிந்திய முத்தொன்று வித்தாக ஆனதும் முந்தி கருவறையில் முத்திரை பதித்ததும் புதிரம் உணவாக பொறுப்பெற்ற பிண்டத்துள் புதிராக உயிரொன்று புகுந்து நிறைந்ததும் கண்ணென்றும் காலென்றும் கருப்பையிலே பச்சை மண்ணொன்று கயவங்கை மட்பாண்டமானதும் 1000 நரம்பு கூட்டம் அசைந்து துயரடிக்க அம்மா என்றே அலறி நீ அன்னை ஆனதும் சும்மா சொல்படி சொல்ல போகிறோம். அன்னையினும் புனிதமே உன்னை தொழுகின்றேன், அன்னையினும் மந்திரமே உன்னை உச்சரிக்கின்றேன், என்னை சுமந்தவளை நான் கவிதையிலே உன்னை சுமக்கின்றேன். இதுக்கப்புறம் இந்த பாட்டு எங்க அம்மா கிட்ட நான் சொல்லி நான் சொன்னேன். கடைசியில பாராட்டு உரைப்பதற்கு நான் உதித்த பாத்திரமே நீதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அன்னையை பற்றி எண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான விஷயத்தை ஜேபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். சாதாரண விஷயம் இல்லை அன்னைங்கிறது. எல்லாத்தையும் திறந்து போன சங்கரர் ஓடி வந்தார் அம்மாவுக்கு காரியம் பண்றதுக்கு. பேக்கரும்பு இனித்தது பொன்னை சூறை இட்டுக் கொள்க என்று ஓடி போன பட்டின தடிகள் அம்மா இறந்த போது 10 வெண்பால கொட்டி அழற ஒரு வெண்பா போறல, ஒரு வெண்பாக்கு 4 லைன், 10 வெண்பா 40. அதுல 10வது வெண்பால கடைசி வரியிலதான் எல்லாம் சிவமேங்கிறார். என்னதான் துந்தி சரிய என்னை சுமந்து பெற்ற தாயருக்கா எரிய தடல் முட்டுவேன் கனக முறை தந்தாளே என்று காண்பேன். இப்படி பெரிய பெரியவாள்லாம் அடிபட்டு விழுந்த அந்த அன்னையினுடைய அந்த சகனிலே இன்னைக்கு வந்து நாம சமர்ப்பிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை அன்னையருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேபி அவர்கள் நாங்கள் நண்பர்கள்.
ஜேபி அம்மாவை நான் பார்த்திருக்கேன். ஜேபியுடைய ரெண்டு பிரதர் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் மத்தவள இன்னும் ரொம்ப சின்ன பசங்க தெரியாது. ஜேபியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். அதாவது ஒரு 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 குடும்பத்துல வந்து வறுமைங்கிறது எப்படின்னா, வறுமை சில நேரம் உங்களை பண்படுத்தும், பல நேரம் புண்படுத்தும். குதிரிட்ட கேட்டேன், என்ன அந்த மாதிரி ஒரு பைசா கூட சேர்த்து சேர்த்து வச்சு எனக்கு யாரும் கொடுக்க மாட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா. வறுமையில இருக்கிறவர்கள் சில நேரம் அந்த வறுமையின் காரணமாக பணத்தை செலவழிக்க தகுந்த தயங்குவார்கள். இங்க ஒரு வித்தியாசமான கேஸ் அது. ஜேபி இஸ் எ டிஃபரண்ட் கெட்டில் ஃபிஷ். ஆகவே இவருடைய அனுபவம், வறுமையிலே செம்மையாக வாழ்ந்த அந்த அன்னையா. வறுமையில் செம்மை என்பது சங்ககால புலவர்களுக்காக சொல்லப்பட்ட வரிகள். அந்த அம்மையார் சங்ககால புலவர் என்று நான் இந்த மன்றிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். வறுமையில் செம்மையாக இருந்தவர்கள். ஏழு குழந்தைகள், ஏழு சுரங்கள் போல. அதுல சத்தமும் நம்ம ஜேபி. அது நெக்ஸ்ட் டாமினன்ட் நோட் இஸ் பஞ்சமம், விச் இஸ் பாஸ்கரன். இந்த சஜமம் வந்து கீழ் சஜமம் அல்ல, மேல் சஜமம். அது எட்டி பிடிக்கணும். ஆக இந்த எல்லாரையும் வச்சு இந்த ஏழு சுரங்களை வைத்து அந்த அம்மா வளர்த்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட விஷயம் நான் நினைத்து பார்க்கிறேன். எல்லாரும் இனிஷியல் ஜேபி, ஜெயராமன், பாலசுப்ரமணியன், அப்பா பேர் தான் வச்சுருக்காரு. போட் ஜேபி, அம்மா இப்படி கொண்டாடுறீங்க, அப்பா பேர் வச்சுருக்கீங்க, அப்பா தான் இனிஷியல், இனிஷியல்ல தான் அப்பா இருப்பார், இதயத்துலதான் அம்மா இருப்பார். அம்மாவுடைய இதெல்லாம் அதுதானே. See, the wonderful thing, அதாவது இந்த விஷயத்தை நான் ரொம்ப மயங்கி போறேன். எதை பத்தி பேசலாம் கூட அம்மாவை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சு அதை பத்தி சொன்னேன். இவரை பத்தி ஜேபியை பத்தி சொன்னோம்னா, என்னுடைய நண்பர் சந்திரமோகன் ஜேபிக்கு என்ன சொன்னேன், ஜேபிக்கு ஒண்ணு சொன்னேன், ஜெயமுண்டு பயம் இல்லை. I would rather stick on to the English, the chess language. I would translate, I would expand JP as joyously benevolent. It is difficult to be benevolent, but to be joyous in giving is something different. And the short Thirukkural says, one of the finest of the couplets in the great Thirukkural says, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடமை வைத்திழக்கும் மன்றாது. ஐயா கொடுக்கறது பெருசு இல்ல, சில பேர் அன்னதானம் பண்ணுவா, கொட்டி வந்தா இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் கலைவலாம் நட்புக்கு ஒரு உதாரணமாக திரவக்கூடிய ஒரு ஜேபின்னா மறுப்பும் கிடையாது. ஆக அது ரொம்ப முக்கியமான விஷயம், தேடி சென்று உதவுவது. இதுல இன்னொரு விஷயம் வந்து ஜேபியை பத்தி நிறைய சொல்லலாம். அவர் வந்து சமர்ப்பண்ண ஒரு ஒரு டிராமா ஒன்று, எத்தனை வருஷம், அஞ்சு வருஷம் ஆச்சு அது. நீங்க இவெல்லாம் லைம் லைட் கொண்டு வரணும். ஃபோர் இயர்ஸ் ஆகுது சமர்ப்பண்ண அவ அம்மாவை பத்தி அவள் ஒரு கதை, எப்படி அந்த வறுமையிலே இருந்து செம்மையாக அந்த தாயார் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தார் என்பதை ஒரு நாடக காட்சியாக, நாடகமாக மாற்றிய நாடகாசிரியர் சந்திரமோகன். அது நடிக்கிற உஷா இங்க, my dear old friend Usha is there, give a big hand for her. Listen, see, வாழ்க்கையில நம்ம வந்து இதெல்லாம் இங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம். It is not that. இந்த தேடல்கள் எல்லாம், like Gandhi said, it is not the end that is important, the means are also important. After all, the life is a journey. இந்த புக்க ரொம்ப அழகா இருக்கு. புக்க பத்தி ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு பத்து நிமிஷம் முடிஞ்சிடும், நான் ரெண்டு நிமிஷம் முடிச்சிருந்தேன், பேசுறது நேரம் கிடையாது. This is not just a book, but it's a journey. What a wonderful idea. Are we not in the present tense? People either live in the past or in the future. இறந்த காலங்கள் சரித்திர புத்தகங்கள், மறைந்த நினைவுகளோ மனது போல் ஒட்டகங்கள். நிகழ்காலம் என்பதுவோ முகம் பார்க்கும் கண்ணாடி, நீ நகர்ந்தால் அது நகரும், நீ சிரித்தால் அது சிரிக்கும். எதிர்காலம் என்பதுவோ புதிர்காலம், அது என்ன சொல்ல போகிறது யாருக்குமே தெரியாது. இந்த மூன்று காலத்தையும் தாண்டி ஒத்தி மனசில் நிற்பனா அம்மாவை பத்தி தான் நினைக்கணும், யாரை பத்தி நினைக்க முடியும். பல ரெண்டு அமைப்புகளுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். இந்த கேன்சர்ல இருக்கக்கூடிய அந்த அனாதை பிணங்கள், அதாவது ஒரு சம்ஸ்காரம் மனுஷால பிறந்தவர்களுக்கு வந்து நம்ம நம்புறோம். அதெல்லாம் அந்த சம்ஸ்காரத்தை பண்ணக்கூடியதுக்கு சொல்ல அது பண்ணி. அதுக்கப்புறம் அவருக்கு இது நிறைய இன்னும் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதாக இருக்கு. இந்த புக்கை பத்தி ஒரே வார்த்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். This is not a translation, but a transference of idea. A transference of idea. ஒரு பிரெஞ்சு ரைட்டர் ஒருத்தர் சொன்னார், a translation begins, அவ்வளவுதான், dot dot dot, it can never end. It's only an attempt. எனக்கு தெரிஞ்ச
அவர் கிருஷ்ண பிரேமி எழுதினத்துல வந்து கை வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ற மகா துணிச்சல் வரும். அதுதான் ஒரு வீரவல்லி உட்காந்துருக்காங்க, அதுதான் வீரம். ஔவையார் சொன்னார், புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் அப்படின்னா அந்த அம்மா. அதனால நினைச்சு பார்த்தேன் பாரதியுடைய மாதசம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றதுல நீங்க கேட்டிருக்கலாம், சில பேர் சொல்லியிருப்பாரு உங்க மேடையில் இருக்கும், மாதசம்மை என்ற மாதர்களை இழிவு செய்யக்கூடிய மடமையை கொளுத்துவோம் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள், மாதர் தம்மை இழிவு செய்து கொள்ளும், நீங்க வேற யாரும் பண்ணணும், அவர்கள் தன்னையே இழிவு செய்து கொள்ளக்கூடிய மடமையை கொளுத்துவோம் சொல்றாங்க. அதை சுட்டி காட்டக்கூடிய புத்தகமாக இது விளங்குகிறது. இந்த இதனம் இந்த புத்தகம் பெண்கள் படிக்கக்கூடிய புத்தகமா இருக்கிறது. They should know, trace the wonderful history of our country. எப்படிப்பட்ட உயர்ந்த பெண்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். 103 ஒண்ணுமே இல்லை. இட் சுட் கண்டினியூ. நான் தமிழ் உலக சான்றோர்கள் பேசும்போது வைமு கோதனை இருந்து அட்ரிப்ளிகல்ல எத்தனை பேர் தெரியும் தெரியல. வைமு கோதனை 35 ஜெகன்மோகினன் பத்திரிகை நடத்தினார். கிரிஜா இசியர் அனதர் ஜேர்னலிஸ்ட். 35 ஜெகன்மோகினன் பத்திரிகை நடத்தினார். காந்திஜி வந்தனால சொன்னதுனால எல்லா ஆடை ஆபரணத்தான் தூக்கி போட்டுட்டு கதர் புடவை. அதுவும் அந்த காலத்துல வந்து சில பேர் வந்து மடிசார் கட்டிப்பார் கதர் புடவையில். அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம். அது மாதிரி இன்னும் தொடர்ந்து எழுதக்கூடிய கே வி சுந்தராம்பாள், what a life, she led a life of pure spartan life. அது மாதிரி இன்னும் எழுதத் இருக்கு. நீங்க இந்த புக்கை கண்டினியூ பண்ணுங்க. As you rightly said, it is a journey, and perhaps if the book can accommodate, a day will be there when Vishakha Hari will feature in such a book. She has become an iconic woman of our country. She has become truly iconic. And iconic is not an ordinary word, my dear friends. And English has got its own connotation, it's got its own meaning. But beyond the meaning is what we call as a connotation. An iconic is a symbol, is an insignia, is a commitment, is a disposition, is an expression, and is an exhibition. The moment she comes on the stage, she represents India. And that's a, one of the finest things I can tell. எனக்குள்ள பெருமை எல்லாம் நல்லா இவெல்லாம் சின்ன குழந்தையா பாத்துருக்கேன். அதெல்லாம் பாட்டு கத்துட்டு பாடுற நேரத்துல பாத்துருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல பேசுறதுக்கு எனக்கு ஒரு அனுமதி கொடுத்தது. நான் கொஞ்சம் வழக்கம் போது நேரம் அதிகம் எடுத்துட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். இனி ஒண்ணு என்ன ஏற்கனவே சொல்லிட்டார் பிபிஎஸ், இன்னொரு மேடம் இருக்கு அங்க இனியும் சேர்த்துக்கு மாதிரி வேண்டி கேட்டுக்கொள்ள. நமஸ்காரம். எனக்கு முன்னால் தமிழில் பேசின மேதைகள் மாதிரி நான் பேச முடியாது. தேர்ஃபோர் ஐ எம் அன் அவுட்லயர் அண்ட் வித் யுவர் பெர்மிஷன் ஐ வில் டாக் இன் இங்கிலீஷ். இட் இஸ் இன்டீட் one of the most uplifting functions that I have attended so far, because what we are celebrating today is the celebration, the celebrating womanhood, motherhood, which is equal to divinity. And JB, our very good friend, a livewire and a do-gooder, has organized this as a tribute to his mother, who through her selfless sacrifice and commitment to bringing up her children, her large family, whose farsightedness in educating the eldest two professionally so that they can in turn help the other siblings and also contribute to the family itself. I think people like Srimati Savitri Ammal are rare, and I think today's function is just not just a tribute to her, but to the larger concept of women, women's empowerment, women's role in our society, and women's qualities that through the ages have shone and have shone like a beacon to all of us men to follow. I think JB has been a friend for many years. I knew him through advertising. Though he is a
And also we have a common profession. I used to be a chartered accountant. He is still practicing as a chartered accountant. But his story and the way his mother brought up the family, I think, was moving indeed. When JP talked to us here and narrated some anecdotes, I think it was really touching, because very few people who have come through such trying circumstances, who have come through such modest beginnings and who are very successful now in their profession, would even talk about their early life. But as Sri Sundaram said, JP is of a different kind. He was not only afraid or even ashamed to talk of how they struggled when they were young, because given the success he enjoys now, it's very easy to brush all this under the carpet. But his honesty and integrity has come through all this. And as Sri Vameswar said, people who have come through such hard times, even though they are in affluent circumstances now, will hesitate to give to others. But JB is born to give. He is a do-gooder, because as we have seen, he is in, supports many, many good causes. And this foundation which he has started in memory of his mother, I think is doing yeoman service, charitable work in the fields of education, health, and many other, helping the underprivileged in many other ways. It's a fitting tribute to someone who is an icon. I think today it's only appropriate that this function is also also includes the release of the book, Iconic Indian Women, translated by, or I would say authored by, if I may say so, by Srimati Vishakha Hari and her colleague, Srimati Kausalya, Veeravalli. I think they deserve the credit for bringing forward the nobility, the qualities, the struggles, the multifarious deeds of women across ages throughout our civilizational history, and ending with, I think, 18th century or so. I will, I'm not like Sundaram, I must confess that I haven't read the book yet, but today, from now on, whenever I get the time, I will definitely make it a point to read it. But what I would want to highlight also is when Srimati Vishakha Hari comes up with her own version of iconic Indian women, I'm sure Srimati Savitri, JP's mother, would find a place there. Of course, if somebody else writes a book, as Sri Vavesu said, Vishakha Hari's name would figure. But that we'll wait for some more time. Here is someone who is a trained musician, but who's steeped in our ancient heritage and heritage of Upanyasam. She has revolutionized Upanyasam, because it is since she is a musician, she has combined music with Upanyasam like no other person, and therefore she has attracted the attention of, captures the imagination of all rasikas like us. She is a chartered accountant, I think gold medalist, but gave up that profession to take to this noble art and carry this tradition to different corners, not just of India, but of the world itself. So in a sense, she is an ambassador
of this tradition. JB indirectly hinted to see Sundaram to finish in 10 minutes, and to his friend Vavesu, he directly said not more than 10 minutes. To me, there was no need for him to say anything because anyway I am brief. So I am indeed honored and really delighted to participate in this function, which has all the qualities of nobility, because it is the celebration of the life of someone who is like a role model for other women. And there is no one like mother, because she is equated with divinity, and the void of a mother can never be filled by anyone. So what JB has done is, through this trust, he has been carrying forward the ideals of his mother, and also takes great joy in doing that. I once again salute him for what he has done, and may many others draw inspiration not just from Srimati Savitri Ammal, but also the do-gooder, the dynamic JB, who is a multifaceted person, from advertising to chartered accountancy to cultural activities. I don't know, he spans many, many disciplines and generations, and therefore I wish this trust all the very best, and I'm sure it will continue to do this noble service for many, many years to come. Thank you very much for being here. Namo namah Sadgurubhyah Sadgurubhyo Namo namah. Namo namah Sadgurubhyah Sadgurubhyo Namo namah. Bharatan Ramara Chitrakootathla Sandhikkumbodhu, he was requesting Rama to accept Ayodhya Samrajya. அந்த நேரத்தில் ராமர் சொன்ன வார்த்தை, பரதா, ஏதோ நான் அயோத்தியா சாம்ராஜ்யம் வேண்டான்னு வெறுத்து இங்கே வந்த மாதிரியும், நீ கெஞ்சி என்னை திரும்பி அயோத்தியா ஆளணும்னு என்னை வற்புறுத்துற மாதிரியும் பேசாதப்பா. சில சமயம் நம்ம கையில் நம்ம நினைச்சதுபடியே எல்லாம் நடக்காது. அசங்கல்பிதமேவேக எது அகஸ்மாத் பிரவர்த்ததே நிவர்த்தியாரப்தம் ஆரம்பம் நனு தெய்வசிய கர்ம தது. When things go unplanned, suddenly things take your own shape and take your own magnitude. Understand that those incidents are controlled by the will of the Supreme God. இதுதான் ராமர் சொன்ன வார்த்தை பரதனுக்கு. இப்போ ஏன் நான் இதை சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகிறது, இல்லை நம்ம ஐகானிக் இன்ஜின் விமன் ஸ்ரீ அண்ணானுடைய சத்ய விஜயத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி லான்ச் பண்ணணும், எதுவுமே எங்களுக்கு மனசில் எண்ணம் இருந்ததே இல்லை. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் நவராத்திரி சமயம் பரநூறு போயின் இருக்கும்போது, ஜஸ்ட் ரிசீவ் அ கால் ஃப்ரம் லால்குடி சார்ஸ் சன் ஜிஜேஆர் சார், ஜிஜேஆர் கிருஷ்ணன் சார். அவர் சொன்னார், நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் ஜேபின்னு இருக்கார். அவரோட அம்மானுடைய 25th சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் பண்ணுறா, உங்களால் பண்ண முடியுமா? எங்களுக்கு எல்லாம் நாங்கள் இப்போ வாழணும், ரொம்ப ஹாப்பியாக வாழணும்னா ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஆர் குருஸ் அண்ட் பேரண்ட்ஸ். சொன்ன மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா, லால்குடி சார் இவாளெல்லாம் இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ ஃபார் எவ்ரிபடி இட்ஸ் அ சேம், எல்லாரும் அவாவாளுடைய குரு, அவாவாளுடைய பேரண்ட்ஸ். அதனால தான் இப்போ நம்ம ஒருத்தர்னு நிற்கிறோம். இப்போ ஜேபி அவர் சொன்னார் சாவித்ரி அம்மாவை பத்தி, அந்த மாதிரி உங்கள ஆடியன்ஸ்ல ஒவ்வொருத்தர்கிட்டயும் மைக்கை கொடுத்தா இன்னைக்கு பூரா கேட்டுட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவாவா அம்மாவை பத்தி யூ வில் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மூவிங் ஸ்டோரிஸ் டு டெல் ஈச் ஒன் ஆஃப் அஸ். இதுதான் பாரத தேசத்தினுடைய மாதிருத்துவம். பாரத தேசத்துல
அப்படியே குழந்தைய பெற்றுட்டு வேற அந்த குழந்தைய கவனிக்காமையோ இல்ல வேற அவாவளுடைய பர்சனல் ஐடென்டிட்டின்னு தேடிட்டு போயோ நல்ல வேலை இது வரைக்கும் அந்த மாதிரி இன்னும் அந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் மாறல. நமக்கு குழந்தைனா அதோட அந்த லைஃபே அந்த குழந்தைகள் தான். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு பாரத தேசத்து தாய்க்குமே தோன்றது இன்னைக்கும் அப்படிதான். இட் மைட் ஹாவ் சோ மெனி லைஃப் ஸ்டைல்ஸ் மைட் ஹாவ் சேஞ்ச்ட் ஓவர் த ஏஜஸ், ஆனா அந்த எண்ணங்கள் எந்த ஒரு அம்மாவுக்கும் தன்னுடைய குழந்தை நல்லபடி உருவாகி ஒரு நல்லவனா நல்லவளா இந்த பாரத தேசத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியவனா பெருமை சேர்க்கக்கூடியவளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் இங்க பாரத தேசத்து தாய்மார்கள் எல்லாருக்குமே அடியேன் உள்பட. அப்போ மாதாவை பத்தி அவர் 25வது ஃபங்க்ஷன் அம்மாவை பத்தி சாவித்ரி ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கார் பண்ணணும்னு அவர் கேட்டிருந்ததும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு லால்குடி சாரோ லால்குடி சாரோட பரம்பரையோ எது சொன்னாலும் இட்ஸ் தி காஸ்பல் ஃபார் அஸ். அதனால உடனே நவம்பர் 10th நான் திங்கே பண்ணல, இமீடியட்லி எஸ் அம்மாவுக்கு பண்றார். செகண்ட் திங் தட் கேம் இன் டு மை மைண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் லால்குடி சார் உடைய சன் சொல்றாரு, செகண்ட் திங் தட் கேம் இன் டு மை மைண்ட், அம்மா அப்பா உயிரோட இருக்கிற காலத்திலேயே அம்மா அப்பாவை யாரும் நம்ம பாத்துக்கிறது இல்ல, மாமனார் மாமியார பாத்துக்கிறது இல்ல, 25 இயர்ஸ் ஆச்சு அம்மா போய் இருந்தாலும் அவரோட ஃபீலிங் அவர் பேசும் போதே அம்மா 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 அம்மான்னு குழந்த குழந்த சொல்ற மாதிரியே இப்பவும் அந்த மாத்ரு அஃபெக்ஷன் அந்த மாத்ரு வாத்சல்யத்தை இவ்வளவு தூரம் இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் அம்மா கிட்ட எவ்வளவு இருக்கணும். அதனால எனக்கு இருக்கிற காலத்திலேயே ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்கிற இந்த காலத்துல அவர் போன பிறகு 25வதும் கொண்டாடணும்னு நினைக்கிறாரே, சச் அ நோபல் ஃபீலிங். செகண்ட் தாட் அதுதான் வந்தது, இதெல்லாம் கார்ல போகும்போது வந்தது. தேர்ட் தாட் இமீடியட்டா, இது ஒரு அம்மா இப்போதான் கையில ஜஸ்ட் தென் எங்களுக்கு ஐகானிக் இந்தியன் விமன். ஆக்சுவலி இந்த சத்தி விஜயம்ங்கிற புஸ்தகத்தை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா டிகேட்ஸ் பேக் பல வருஷங்கள் முன்னாடி 20-30 இயர்ஸ் முன்னாடி எழுதியாச்சு. எழுதியாச்சுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் ஆர்டிக்கலா எழுதினார்னு நான் சொல்ல மாட்டேன், அனுபவம் அனுபவமா எழுதியிருக்காரு. From fort to fort he went, from palace to palace he went to see Ahalya Bai's charitram. The charitrata experience pandrathukaga Ahalya Baiyo Tara Baiyo neenga paathalna inda iconic Indian women gadu it crosses all genres. Number after idukapra na pesapona annala ivalla 10 minutes na please 2 minutes na ena and kapra you have to bear with me for 2 hours annala just idane inda 103 pera paathona வேத காலத்து பெண்மணிகள் புராண காலம் இத்திஹாசம் அப்புறம் ஹிஸ்டாரிக் விமனே ஒரு 40 விமன் மராத்தா வாரியர்ஸ் ராஜ்புத் வாரியர்ஸ் அப்புறம் பக்தி கல்ட்டு தமிழ் லிட்ரேச்சர் எல்லா லிட்ரேச்சர் இங்கிலீஷ் சாரி கன்னடா லிட்ரேச்சர் மராத்தி லிட்ரேச்சர் அந்த மாதிரி முக்தாபாய் சப்புபாய் எல்லாம் கவர் பண்ணிட்டே வருது. அப்போ ஒரு அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னா இதுல 103 அம்மா இருக்காளே இந்த புக்கையும் ஒரு கால் இதுல வெளியிடலாமோ அப்படிங்கிற அடுத்த எண்ணம் வந்தது. உடனடியா ஸ்ரீ அண்ணா கிட்ட கேட்டேன், இது மாதிரி அகாடமியில அவ கூப்பிட்டிருக்காளே இது வெளியிடலாமான்னு, அதுதான் சரியான இடம் அப்படின்னு அவர் சொன்னதும் அவர் நான் உடனே நினைச்சேன் நானும் தெய்வசிய கர்ம தத்து திஸ் இஸ் ஹிஸ் சுப்ரீம் வில் தட் திஸ் புக் ஷுட் பி லான்ச்ட் இன் திஸ் மேனர் பை சச் அன் ஆகஸ்ட் கேதரிங். இந்த மாதிரி நம்ம நினைச்சா கூட ஈவன் இஃப் யூ பிளான் இட் அவுட் ஐ டோன்ட் திங்க் இப்படி ஒரு சபையோ ஒரு அகாடமியோ இல்ல கிண்டு முரளி சார் வி சுந்தரம் சார் பாவேசு சார் ஒத்தொருத்தர் பேசுறதும் பார்த்தானா சந்திரமோகன் சார் ஐ ஷுட் டெஃபினெட்லி டெல் ஹிம். பொதுவா இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்ப ட்ரையா இருக்கும், அப்பா ஏதோ இது எப்போடா முடிக்க போறா எப்போதான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் போற விதத்தை பார்த்தானா பேசாம ஹரிதத்தை ஒரு அரை மணி நேரமா ஆக்கி இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனே பெருசா இருந்துச்சு. பிகாஸ் சோ மெனி ஆங்கிள்ஸ்ல ஒவ்வொருத்தர் பேசுறதும் கவிதையா பொழிகிறார் பாவேசு இவரா ஒவ்வொரு நரேஷன் நடுப்புற கொண்டு வர அந்த விதமே தமிழ் தாய் தாண்டவம் ஆடுறது உண்மை தாண்டவம் ஆடுறது சேரிட்டி தாண்டவம் ஆடுறது இந்த சபையில தட் ஐ கேன் ஃபைண்ட் தட் தெர் இஸ் ட்ரூத் ஆன் திஸ் இன் திஸ் ஹால் ரைட் அட் திஸ் டைம். ஏன்னா சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன்ல போய் அது ஆடம்பரமா போய் ஷோவா போய் ஒரு ஹிப்போக்ரசியா போகக்கூடாது அப்படிங்கிற எனக்கு அந்த எண்ணம் எப்பவுமே எனக்கு மனசுல உண்டு. அதனாலதான் ரிலீஸ் லான்ச் அதெல்லாம் நான் எப்பவுமே பேக் அவுட் தான் பண்ணுவேன். திஸ் டைம் நமக்கு எனக்கு மனசுக்கும் மீறி நினைக்க முடியாத அளவுக்கு எல்லாருடைய மன் ஸ்போக் ஃப்ரம் த ஹார்ட் ஒரு ஒரு வார்த்தையும்
பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாரும் ஹார்ட் ஃபெல்டா ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவாவாளுடைய அம்மா தான் அவாவாளுடைய வாயிலேருந்து பேச வைக்கிறாளோன்னு தோன்றது. So at this juncture, I would just like to conclude saying, Iconic Indian Women, இது வரைக்கும் ஹரிகத்தை நம்ம பண்ணியிருக்கோம். புக் டிரான்ஸ்லேஷன்ங்கிறது இட்ஸ் அன் அப்சல்யூட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். அதுவும் வவேசு அவர் சொன்ன மாதிரி, அவர்கள் சொன்ன மாதிரி அண்ணாவுடைய புக்கை கை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணணுங்கிறது அது இட்ஸ் நாட் ஈஸி. அதான் கார்த்தால நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் அண்ணா ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எப்படின்னா ரொம்ப ஹை ப்ரொஃபவுண்ட் தாட்ஸ் இன் சிம்பிள் லாங்குவேஜ். இது ஆக்சிமோரானிக் காம்பினேஷன். High thoughts simple language எழுதிருவார். முதல் முதல்ல நாங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷ ப்ராஜெக்டா போயிட்டு இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் முதல்ல நாங்க எடுப்போம், டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், எங்களுக்கு திருப்தியால மூடி வச்சிருவோம். This is the third time we are translating it. As he very well put it, it's not translation but transformation தான். ஏன்னா இது நான் முதலே அதனாலதான் அடாப்டிவ் டிரான்ஸ்லேஷன் வெளியிலேயே கொடுத்துருக்கேன். அண்ணாவுடைய அந்த பாவத்தை கொண்டு வரணுங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். பொதுவா ஒரு இந்தியன் லாங்குவேஜ் ஒரு அதர் ஃபாரின் லாங்குவேஜ்ல அந்த பாவத்தை கொண்டு வருது, இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அதுக்குன்னு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுவுமே ரொம்ப ப்ரொஃபவுண்ட் தாட்ஸ், அந்த எமோஷனல் ஃபீல். ஏன்னா அவர் போய் போய் பார்த்து பார்த்து எழுதின கதை ஒன்னொன்னும் 30,000 பேர் சேர்ந்து ஜவஹர் பண்ணி குதிச்ச இடத்தை பார்த்துட்டு எழுதிட்டு வந்திருக்கார். நம்ம பார்க்காம வெறும் ஒரு ஆர்டிக்கலை பார்த்துட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றதுங்கிறது இது வந்து ஜஸ்டிஸ் கிடையாது, டெஃபினெட்லி. அதனால நாங்க முடி முடி வச்சிடுவோம். பட் மோர் தென் மீ, ஐ ஷுட் டெல் யூ, ஸ்ரீமதி ரோசல்யா வீரவலி தான் இருந்தீங்க. நம்ம பண்ணியே ஆகணும், இது நம்ம பண்ணியே ஆகணும், இதை பண்ணியே ஆகணும்னு அந்த ஃபோக்கஸ்டா ஏன்னா ஒரு கீ கொடுக்குற மாதிரி கீ கொடுத்துருந்தா. இப்ப நான் பண்ணுவேன், அப்புறம் சரி இல்ல இன்னும் திருப்தியா வரட்டும், திருப்தியா வரட்டும், மூடி மூடி ஒரு டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணி 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 கொஞ்சம் வச்சுட்டோம். As Vivi Sundaram sir said, maybe in the samayam, in the varisham, in the maasam, in the taruvayile, in the book varanamne irukku, daiva sankalpam. அதனால நானும் தெய்வசிய கர்ம தத்துவம் தான் நான் அதை மறுபடியும் 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 என் மனசுக்குள்ள சொல்றேன். This is his supreme will that it should get released in this way. And by God's grace, இவா எல்லாருமே சொன்ன மாதிரி, இன்னும் முரளி சார் சொன்ன மாதிரி, சுந்தரம் சார், வாவேசு சார், இன்னும் பல மடங்கு டிக்னிட்ரிஸ் எல்லாம் கீழே உட்காந்துருக்கா. எனக்கு நான் மேடையில் உட்காந்துக்கிறதுக்கு தயக்கமா இருக்கு. எனக்கு அதை விட பெரிய பெரிய டிக்னிட்ரிஸ் எல்லாம் ஸ்ரீமதி ராதா அவர்கள் உட்காந்துருக்கார், நாகே முரளிதரன் சார் உட்காந்துருக்கார், அசோக் ரமணி சார், எல்லாருமே பெரிய டிக்னிட்ரிஸ் தான். இங்க இங்க நம்ம பாக்குறத அவ இங்க உட்காந்துக்கலையே தவிர இங்க நீங்க இருக்கிறவா எல்லாருமே பெரிய டிக்னிட்ரிஸ். சோ இந்த சபையில எனக்கு லான்ச் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா நான் ஃபீல் பண்றேன். இது வந்து பகவான் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமா ஃபீல் பண்றேன். And more so ever, என்னோட prayers, இது ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணி ஒரு லைப்ரரியில தூங்கணும்னு இருந்ததுன்னா ரிலீஸ் பண்றதுல அர்த்தமே இல்லை. இட் ஷுட் பி டெஃபினெட்லி ரீச்சிங் ஆல் யங் விமன் ஆஃப் திஸ் ஜெனரேஷன். ஏன்னா இப்போ இந்த யங் விமன் நினைக்கிறதெல்லாம் அமெரிக்கன் விமன் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அவளுக்கு இருக்கு. எனி இந்தியன் ஸ்டூடெண்ட் அவளுக்கு டெஸ்டினேஷன் யூஎஸ், டெஸ்டினேஷன் கனடா. இதுதான் அவளுடைய பிறக்கும் போதே அவ சொல்லி சொல்லி பிறக்கிறதே அப்படிதானா, இல்ல அது பழகிற சங்கத்தினால அப்படியா? பட் ஒரு நாள் வரும், யூஎஸ்ல இருக்கிறவா, கனடால இருக்கிறவா, ஆஸ்திரேலியால இருக்கிறவா, எல்லாரும் போட்டி போட்டு டெஸ்டினேஷன் இந்தியா அப்படின்னு இங்க வந்து they should come here, talk here, படிக்கணுமா இந்தியாவுக்கு போ, பாட்டு கத்துக்கணுமா இந்தியாவுக்கு போ, டான்ஸ் ஆடணுமா இந்தியாவுக்கு போ, பெயிண்டிங்கா இந்தியாவுக்கு போ, இது மாதிரி லாங்குவேஜஸ்ல பேசணுமா இந்தியாவுக்கு போ. இந்தியா இஸ் தி சுப்ரீம் பிளேஸ் ஃபார் எஜுகேஷன், ஃபார் நாலேஜ், ஃபார் ஆர்ட். அந்த மாதிரி வரணும்னு என்னுடைய லாங் டைம் ட்ரீம். அண்ட் ஐ பிளேஸ் திஸ் ட்ரீம் பிஃபோர் த சுப்ரீம் வில் ஆஃப் த காட். அண்ட் ஐ நோ தட் ஹீ வில் டேக் கேர் வென்எவர் வி ஹவ் ட்ரூ டிசைர்ஸ். தேங்க்யூ. The book Iconic Indian Women is published by Premika Publications, which has been publishing Sri Sri Anna's works for the past 40 years. Those who wish to order online can order through srisrianna.com. Copies are also available at Premika Vidya Kendra Mylapore. This book release is supported by Brahma Sabha Trust. Radhe Krishna. Shri Shri Press of Sri Rangam has published this book and the publishers are also there, Shri Raja. We would like to thank Shri Shri Press publishers also for giving the copies on hand. J.B. Avargal, அவர்களுடைய குடும்பத்தில் எல்லாரையுமே எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு நன்றி உரை சொல்ல வச்சதன் மூலமா அந்த குடும்பத்தில் ஒத்தராக என்னை அங்கீகாரம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
இவன் எல்லாருமே சொன்ன மாதிரி நிஜமாவே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விழா. எல்லாருமே மனசுல இருந்து பேசி, மனசுல இருந்து அவாவளோட அம்மாவை பத்தி நினைச்சு பேசினது ரொம்பவும் ஒரு அரங்கில இருக்கிற எல்லாருமே அந்த அடுத்தது வரப்போற அந்த மாத்ரு தேவோபவத்துக்கு டியூன் ஆகி அந்த அளவுக்கு மனசுல எல்லாருமே ரொம்ப ஆசையா இருக்கீங்க. எல்லாருமே வந்ததுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடையில ஆரம்பத்துல எல்லாத்துக்குமே ஆரம்பம் அட்டகாசமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இறை வணக்கம் அப்படிங்கிறது ஒரு சின்ன மினி கச்சேரி கேட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இறை வணக்கம் பாடிய சகோதரிக்கு சாவித்ரி ஃபவுண்டேஷன் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை, வரவேற்புரை வந்து ஜேபி எப்ப பேசினாலுமே முடிக்கும் போது கொஞ்சம் அழுதுருவாரோ, கண்ணு தண்ணி வந்துருமோ அப்படின்ற மாதிரி தான் பேசுவார் மனசார. அந்த அளவிற்கு வரவேற்புரையை ஆத்மார்த்தமாக சொல்லிய அவருக்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் சார்பில் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தக வெளியீடு அப்படின்னு ஒண்ணு நடந்தது இல்லையா, மேடம் விஷாகாரி சொன்ன மாதிரி புத்தக வெளியீடுனாலே ரொம்ப ஒரு ரொபாட்டிக்கா இருக்கும். அது எல்லாரும் வருதும் இதை பேசுறதும் புகழறதும் அப்படின்னு அப்படிதான் இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த புத்தக வெளியீட்டு விழாவையே ரொம்ப அருமையாக இங்கே நடத்திய விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சாவித்ரி ஃபவுண்டேஷன் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். முரளி சார் அவர் வந்து இதை வெளியிட்டது ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு விஷயம். இந்த புத்தகத்துக்கும் இந்த விழாவிற்கும் ஒரு பெரிய மகுடம் வச்ச மாதிரி இருந்தது. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் அலாட்டிங் யுவர் டைம் அண்ட் பீயிங் ஹியர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் ப்ரெசன்ஸ். பிபிஎஸ் சார் அவரோட அம்மாவையே நான் பார்த்துருக்கேன் வரல. அந்த மாமி வந்து எவ்வளோ அழகா பேசுவா. இன்னொரு சாவித்ரி மாமி தான், அவர் வந்து அவ்வளவு மனசார பேசினது. பிவிஎஸ் சார் வந்து அதிகம் பேசாமல் கிளீவ்லாண்ட்ல வந்து எல்லாரையும் எப்படி மேடையில உட்காந்து வச்சு அழகுபடுத்தி பார்ப்பார் அப்படின்னு தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு அவர் பேச்சை இப்ப நான் முதல்ல கேட்கிறேன். ரொம்ப மனசுல இருந்து ரொம்ப நல்லா பேசினார். தேங்க்யூ வெரி மச் சார் அன்பி பாப்பா சாவித்ரி ஃபவுண்டேஷன். வாவேசு, வாவேசு பேசுறத இன்னைக்கு கூட கேட்கலாம். பாவம் அவருக்கு போய் 10 நிமிஷம் கொடுத்து போறும் போறும் சொன்னதுனால ரொம்ப வருத்தப்படுறோம். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிரமாதமா பேசுனீங்க. எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றியை சமர்ப்பிக்கிறோம். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி, விசாகா மேடம் சொன்ன மாதிரி இந்த அறிவிப்பாளர் சந்திரமோகன பாவம் அவரை போய் அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லவே கூடாது. அந்த வார்த்தையே தப்பு. அந்த அளவிற்கு எந்த மேடையாக இருந்தாலும் இந்த பாத்திரத்துல பால் எந்த பாத்திரத்துல கொடுக்குறோமோ அந்த பாத்திரமாவே மாறுற மாதிரி ரொம்ப அழகாக எந்த அளவு சொல்லணுமோ அந்த அளவுல அந்த நேரத்துல நிறைவாக சொல்லி அவருக்கு தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.